புரத்தான் யூடியூப் சேனல் சார்பாக இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அஞ்சு கிலோ சிக்கன் எடுத்து வந்திருக்கோம். யூடியூப் சேனலில் இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு நம்ம ரமேஷ் வந்திருக்காரு. ஓகேவா? நினைக்கிறேன் ஓரளவுக்கு முடிதான் இருந்ததுல. சிக்கன் பிரியாணிக்கு 5 கிலோ, சிக்கன் பிரியாணிக்கு 7 கிலோ சீரக செம்பா அரிசி கொட்டுப்பா. தந்தபாணி தான் கொட்டுறாரு. சீரக சம்பா 24 கேரட் ஒரிஜினல் அரிசி. இந்த அரிசியில் செய்யும்போது தான் பிரியாணி சூப்பராக வரும், டேஸ்ட் கிடைக்கும். பொறுமையாக இருக்குது. போயிட்டு வந்து ஆ குண்டான வச்சாச்சு. ஆ நெய் என்ன கூட? ஆ நெய்ப்பா, நெய் போடுறாரு. பட்டை கிராம்பு எண்ணெய் மிதமான காய்ச்சலில் இதை போடணும். போட்டுட்டு செவர்ற அளவுக்கு பக்குவத்தில் எடுக்கணும். உரிகிற அளவுக்கு வதக்கணும். நல்லா கூட்டி வதக்கு. வெங்காயம் நல்லா கிண்டு, வெங்காயம் நல்லா செவ்வறு அளவுக்கு நல்லா கிண்டு வளரும். மஞ்சத்தூள், எண்ணெயும் நெய்யும் தான் இருக்கு. வெங்காயம் நல்லா செவந்து இருக்கு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இப்போ இதில் மிக்ஸ் பண்ணணும். போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. போடுங்க அந்த அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க. அதை கழுவி அலசி விட்டுருங்க. தக்காளி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா குழஞ்ச பிறகு அதுக்கப்புறம் மசாலாவை கொட்டணும். ஆ நல்லா நல்லா வந்து அடி பிடிக்காத அளவுக்கு வந்துடும். கறி அள்ளி போடுங்க. இப்போ பேஸ்ட் எடுக்கும்போது நல்லா மசாலா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஆ கறி, ஆ கறி போடுங்க.
கரீங்களா வந்திருக்கா போறோம் போறோம் தம்பி மேலே கட்டு கறி பக்கத்தில் வந்திருக்கு இப்போ அப்படியே அரிசி கொட்டி தம் போட வேண்டியதுதான் நானும் போனோம் தாத்தா செத்தாப்பாங்க அவங்க போனோடனே கல்லூர் போயிட்டு இருந்தாங்க இங்கேயும் இப்போ ஓப்பன் பண்ணி தம் உடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் சூப்பர் ரமேஷும் நம்ம பரந்தாமன் அண்ணா ரெண்டு பேரும் வந்து இன்றைக்கி நம்ம காட்டுப்புறத்தான் சேனலுக்கு இந்த பிரியாணியை சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்துருக்காங்க தம் போட்டு எடுத்துட்டாங்க இப்போதான் இலையெல்லாம் வெளியே எடுக்கிறாங்க இந்த காட்டுப்புறத்தான் யூடியூப் சேனல் இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம தோப்புக்கொள்ளை செழியன் அவர்கள் வந்து ஸ்பான்சர் சிறப்பான முறையில் அவர் செஞ்சு கொடுத்தாரு கறி எடுத்து கொடுத்தாரு அரிசி வாங்கி கொடுத்தாரு சிறப்பான முறையில் பண்ணியிருக்கு இன்றைக்கி கல்லுமலை திடீர் நகரில் இருக்கிற மக்களுக்கு இந்த பிரியாணிக்கு இந்த மழைக்காலத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு அன்னதானமாக பண்ண சொல்லி சொல்லியிருக்காரு அது சிறப்பான முறையில் நாங்கள் செய்யப்படுறோம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ ரமேஷ் வந்து அதில் கொத்தமல்லி போடுறாரு கொத்தமல்லி பதினா நம்மள கவர் பண்ணீங்க காட்டுப்புறத்தான் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம தோப்புக்குள்ளே செழியனை ஸ்பான்சர் பண்ணி காட்டுப்புறத்தான் யூடியூப் சேனலும் தோப்புக்குள்ளே செழியனை சேர்ந்து இந்த திடீர் நகரில் வாழ்கிற மக்களுக்கு இந்த மழைக்காலத்தில் பசியாக இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் ஆசைப்பட்டு பிரியாணி சிக்கன் பிரியாணி செஞ்சு வரிசையில் வரிசையில் எல்லாருக்கும் உண்டு வரிசையில் புரிங்க ரெண்டு ரெண்டு கரணி போடுறேன் அப்புறம் பார்த்துக்கலாம் கிடைக்காம போ
புடி கையில புடி நேரா நிமிந்து நில்லு என்ன ஏத்தா ஜம்மாச்சியா